சார், ஒவ்வொருத்தருடையும் அந்த அக்ரிமெண்ட் காப்பி இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து சதீஷன் சாரி ராஜேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தா அப்படி வந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தீக்குளிக்க முயற்சி பண்ணார். வீட்டில் இருக்க கம்ப்ளைண்ட் எடுக்கலன்றாலும் தீக்குளிக்க முயற்சி பண்ணாலும் பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டு அவங்க என்னென்னா கம்ப்ளைண்ட் அப்போ தான் எடுத்தாங்க. ஆக்சுவலாக இப்போ அவங்க குடும்ப சூழ்நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியில் வர முடியல. எல்லாம் சுற்றி இருக்கிற கடங்கெல்லாம் டைட் பண்ணதுனால வெளியில் வர முடியாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு மனநோயாளி மாதிரி தான் இருக்கார். அருள்னு ஒருத்தர் பார்த்திங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணி இப்போ வந்து ஹைதராபாத் பக்கம் போயிட்டார். குடும்பமே அவங்க எல்லாமே வந்து வீட்டில் ஒய்ஃப் வந்து கொச்சிட்டு வெளியில் போயிட்டாங்க, குடும்பத்தொட்டு வெளியில் போயிட்டாங்க. எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். எல்லாம் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க, தொழில் ஏதோ ஒன்று பண்ணி மேலே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் கை வச்சிருக்காங்க. கம்பெனி ரன் ஆகுது, ரன் ஆகுது, இப்போதைக்கு வந்து ரன் ஆகல சார். அனதர் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக அதர் அதர் நேமில் வந்து கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே குரூப் தான் கம்பெனி கொடுத்ததில்ல. ஓகே, எடுத்துருக்காங்களா? நடவடிக்கை எடுத்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி தூங்க இது பண்ணாங்க. திரும்ப வெளியில் வந்து இப்போ கேஸ் வந்து வெளியில் போயிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு இதுங்க ரெசல்யூஷன் எங்களுக்கு கிடைக்கலைங்க. 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகிட்டதுனால அந்த பொருளாதார குற்ற பிரிவுக்கு மாற்றணும். அதுதான் ரூல்ஸ் படி, ஆனால் ரூல்ஸ் படி மாற்றலாம். அவங்க இந்த பொருளாதார குற்ற பிரிவுக்கான மாற்றிட்டீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே.